வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது மாரடைப்பு காரணமாக காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அமலாக்கத்துறையின் 8 நாள் விசாரணை வந்து நாளையுடன் முடிவடைகிறது. நாளை வந்து விசாரணை வந்து நீதிமன்றத்தில் வருகிறது. அந்த நீதிமன்றத்தில் வந்த பின்னாடி செந்தில் பாலாஜி வந்து எங்கே கொண்டு போகிறது, இங்கேயே வந்து சிகிச்சை அளிக்கிறதா, இல்லை வந்து அவரை வந்து புழல் சிறைக்கு கொண்டு போகிறதா, அப்படி இல்லை டெல்லிக்கு கொண்டு போய் அவரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொண்டு வச்சு அவரை வந்து சிகிச்சை தரதா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து நாளைக்கு தான் எடுக்கப்படும். அது மட்டுமின்றி ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விசாரணைக்காக புழல் சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முக்கியமாக மாற்றுறது வந்து முதல்வர் ஸ்டாலினுடைய ஃபேமிலி தான். ஏன்னா அவங்க தான் இந்த ஊழல் ஈடுபட்டிருக்கிறதாக தகவல் வந்து சவுக்கசங்கரும் அவர் வந்து இணையதளத்தில் தற்போது பரவலாகவும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்ய சொன்னதே இவர் துர்கா ஸ்டாலினுடைய தம்பி, அவர் தான் வந்து அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அது குறித்து தான் வந்து ஏன் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அப்படி சொன்னால் தான் அவங்க வந்து ஈஸியாக வந்து காப்பாற்றிக்க முடியும், கொஞ்ச நாள் வந்து இழுத்தடிக்க முடியும், செந்தில் பாலாஜியும் மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செந்தில் பாலாஜி அப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஜாமீன் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்ருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு முடியவே இல்லை. ஏன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து இது வரைக்குமே அவரை வந்து அமலாக்கத்துறை வந்து விசாரணை பண்ணலை. நீதிமன்றம் வந்து அவங்க வந்து கஸ்டடியில் வச்சு நீங்கள் மருத்துவமனையில் விசாரிக்கிறே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து எதுக்குமே வந்து காவேரி மருத்துவமனை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, அவரை வந்து விசாரிக்கவே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. போதிக்கு வந்து ஒருவேளை விசாரணை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மாற்றுறது வந்து ஸ்டாலின் ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலினுடைய முதல்வருடைய வீட்டில் வந்து கண்டிப்பாக இடிஇடி அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கி இது சோதனை பண்ணுவாங்க. சோதனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாலினுடைய மனைவி அதுக்கப்புறம் உதயநிதி அவர்களும் அவர் மச்சான் வந்து சபரிவாசன் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே மாட்டுவாங்க. அப்புறமா அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி ஊழல் பண்ணதில் வந்து செந்தில் பாலாஜி கொஞ்சம் பங்கு இருந்தாலுமே மற்றது எல்லாமே வந்து முதல்வர் ஃபேமிலி அவங்க தான் வந்து இதுக்கெல்லாமே பொறுப்பு. துர்கா ஸ்டாலினுக்கு இதில் முக்கியமாக பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் சவுக்குசங்கர் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணை நடத்தப்பட்டால் துர்கா ஸ்டாலின் மட்டும் அவரது வீட்டில் இருக்கும் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். அது மட்டுமின்றி சோதனையில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்கன்னா நிறைய சொத்துக்களுக்கு வந்து அன்வான்டாக ஊழல் பண்ணி சம்பாதிச்சது எல்லாமே வந்து அமலாக்கத்துறை அதிரடியாக கைப்பற்றினாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முதல்வர் ஸ்டாலினுடைய பதவியும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு கொண்டு போய் அவரை வந்து விசாரணை பண்ணுவாங்களா, நீதிமன்றம் வந்து இதுக்கு என்ன மாதிரியான வழக்கை வந்து தரப்போகிறாங்க, செந்தில் பாலாஜி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் திருப்பி சிகிச்சை தருவாங்களா, இல்லை வந்து டேரெக்டாக புழல் சிறைக்கு கொண்டு போய் விசாரணை பண்ணி முதல்வர் ஸ்டாலின் ஃபேமிலிக்கு வந்து ரைடு அடுத்த ரைடு இடி ரைடு வந்து போவாங்களா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்புகள் நாளைக்குள்ளே தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தெரிஞ்சு செந்தில் பாலாஜி ஒருவேளை அமலாக்கத்துறை கஸ்டடிக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது யார் மாட்டுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயில் கூறுங்கள்.